ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத் குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் ஜோதிடர் வழங்கும் பூர நட்சத்திரத்திற்கு பலன். மக நட்சத்திரத்தை முடிஞ்சோனி பூர நட்சத்திரத்திலிருந்து பலன். அதாவது பூர நட்சத்திரம், அதாவது முப்பூர நட்சத்திரம் நல்ல காரியங்களுக்கு எடுத்ததல்ல என்று சொல்வார்கள். இந்த நட்சத்திரம் இரண்டு உடுக்கள் கொண்டது. வெள்ளை நிறம் பூரம் உத்திரம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களின் உடுக்களும் பொன்னால் செய்த கட்டில் போல் விளங்கும். பூரம் உத்திரம் பொற்கால் கட்டில் என்று பழமொழியே விளங்குகிறது. பூர நட்சத்திரத்தில் ஸ்திரீஜாதி மனித கணம் பொதுக்குணங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் எப்போதும் ஆடை ஆபரணங்களுடன் கவர்ச்சியாக இருக்க விரும்புவர். தர்மம் செய்ய பிரியப்படுபவர்கள். தங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நிறைய கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்டு தங்கள் உவகை அடைவார்கள். சங்கீதம் ஓவியம் போன்ற நுண்கலைகளில் ஈடுபாடு காணப்படும். சமயம் வாய்த்தால் நடிப்புத் துறையிலும் சிறந்து விளங்குவார்கள். வரவு மேல் செலவு செய்து விட்டு பிற்காலத்தில் தவிப்பார்கள். சபல சித்தம் கொண்டவர்களுக்கு இவர்களை உதாரணமாக கூறலாம். சிறந்த ஓவியர்களாகவும் சிலர் வாழ்வில் உயர்வார்கள். முதல் பாதத்தில் பிறந்தவர். இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்துக்கு சூரியன் அதிபதி, ஆனால் ராஜாவை போன்று மனம் விசாலமாக இருக்கும். பொருள்களை சமயம் பார்த்து கொடுத்து வாங்குவதில் திறமைசாலிகளாக விளங்குவார்கள். கண் பார்வையிலும் குறை காணும். தேகதிடம் வாய்ந்தவராக விளங்க மாட்டார். இரண்டாம் பாதத்துக்கு புதன் தலைவர், புதன் அளிக்கிரகம். ஆகவே படிப்பும் கீர்த்தியும் இருந்தாலும் வாழ்வில் ஏதாவது குறை இருந்தே தீரும். குடும்ப சுகம் இருக்காது. இவர்களால் பிறருக்கு நன்மை ஏற்படாது. மூன்றாம் பாதத்திற்கு சுக்கரன் ஆட்சி. துளாராசிகள் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவர்ச்சியாக விளங்குவார்கள். நிறைய பிள்ளைகள் பிறப்பார்கள். சிற்பம் சங்கீதம் போன்ற கலைஞானம் காணப்படும். கணிதத்தில் தேர்ச்சியுடன் விளங்குவார்கள். மூன்றாம் பாதம் வந்து சுக்கரனில் துலாத்தில் வரும். அப்போ அதுக்காகத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நான்காம் பாதத்துக்கு செவ்வாய் அதிபதி. சுகமான வாழ்வு அமையாது. குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் நிலவும். பல குழந்தைகளை பெற்று அவர்களால் நன்மை ஏற்படாமல் அபக்கியாதை பெற்று வருவார்கள். தாங்களே வாழ்வில் கஷ்டப்படும் போது பிறருக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும்? நான்காம் பாதம் வாழ்வில் சுகத்தையே கொடுக்காது என்று சொல்கிறார்கள் ஜோதிட கலையை சேர்ந்தவர்கள். ஆனால் அப்படி பொதுப்படையாக கூற முடியாது. மற்ற கிரக அமைப்புகளையும் கவனிக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்? குலம் உபயகுலம் என்ற வரிசையில் இந்த நட்சத்திரம் சாமானியம் குல நட்சத்திரம். எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றியை தரும். உபகுலம் என்பது பிற தேடி வித்தியத்தில் சுகபோகமாக வாழ செய்யும். ஆனால் சாமானியம் இல்லை என்பது இரண்டுமில்லாத சாதாரண வாழ்க்கையை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஜுரம் கண்டால் விரைவில் குணமாகாது என்று சோதிட சூடாமணி என்ற நூல் கூறுகிறது. இந்த நட்சத்திரத்தை தேவதை அரியமா என்ற தேவன், இதில் உற்பாதம் தோன்றினால் மிக கடுமையான பஞ்சம் இருக்கும். கொடும் பஞ்சம் உண்டாகும். இதில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சாமான்களின் விலை உயர்ந்து காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பாபக்கிரகம் ஏதாவது சஞ்சரித்தால் அந்த சமயத்தில் சனிக்கிழமை பூரம் வந்தால் மகா சூழ யோகம் என்று பெயர். இந்த சமயத்தில் புது காரியங்கள் துணிமணி வாங்குவது எதையும் கூடாது. இந்த நட்சத்திரத்தால் மாதர் ருதுவானால் நல்லதில்லை. கணவனையும் பிள்ளைகளையும் இழப்பால் குணமும் நன்றாக இருக்காது. இதற்கு சூரிய கிரகத்துக்கு சாந்தி செய்வது நல்லது. கல்வி கற்க தொடங்கல், மந்திர பிரயோகம் செய்தல், புதையல் எடுத்தல், சூதாடுதல் போன்ற காரியங்களை இந்த நட்சத்திரத்தில் தொடங்கலாம். இதில் பிறந்தார்க்கு பாலரிஷ்டம். சிறு வயதில் படுத்தும் தகுந்த சாந்தி செய்தால் 90 வயது வரை வாழ்வார்கள். நட்சத்திர பாதங்களுக்கு பெயரும். பூரம் ஒவ்வொரு பாதத்தையும் முறையே குறிக்கும் எழுத்துக்கள் மோ டா டி டூ என்ற எழுத்துக்களில் பெயர் அமைந்தால் நன்மை விளையும். மோதிலால் டானியல் என்பவை. இதில் பிறந்தவருக்கு ஆதியில் சுக்கரதிசை 20 ஆண்டுகள். இந்த நட்சத்திரம் மார்ச் மாதம் 11 மணி அளவில் வானத்தில் உச்சியில் பார்க்கலாம். ஆகவே பூர நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களது நல்ல ஆதரவுடன் யூடியூப்பில் பகிர்ந்துள்ளேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதாவது இந்த அமைப்புப்படி இந்த நட்சத்திரத்தில் இதை செய்யலாம் என்பது முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்த ஒரு சமாச்சாரங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். அனைவருக்கும் வணக்கம். ஃபைனலி மை ஆஸ்ட்ராலஜி வின் ப்ரூஃப் இஸ் வெல்லூர்
எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், டிஎம்கே விண்டு. வணக்கம், நன்றி.